அனைவருக்கும் வணக்கம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. இனியோட பதிவில் நம்ம பங்குனி உத்திர நன்னாளினுடைய சிறப்புகள் என்னென்ன, இந்த வருடம் பங்குனி உத்திரம் என்றைக்கு வருது, பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை தவிர வேறு பல நிறைய தெய்வங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நன்னாளாக இருக்குது, அது என்னென்ன தெய்வங்கள் அப்படிங்கிறதையும், பங்குனி உத்திரத்தன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும், அன்னைக்கு கூற வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறச்சே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அனுப்புகிற வீடியோஸ் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான மனசில் நினைச்சுண்டு வழிபடும் முக்கியமான நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். தமிழ் மாதங்களில் 12வது மாதமாகவும் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக இருக்கிற உத்திரம், இது ரெண்டுமே சேர்ந்து, அதாவது பங்குனி உத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்ற நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த வருடம் பங்குனி உத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது மார்ச் மாதம் 18ஆம் தேதி பங்குனி உத்திர நன்னாள் நடைபெற போகிறது. எல்லா மாதங்கள்லேயும் உத்திர நட்சத்திரம் வரும் இல்லையா, ஆனால் இந்த பங்குனி மாதத்தில் வர்ற உத்திர நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு இருக்குது. இந்த திருநாளில் தான் நிறைய அதிகமான தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெற்றுள்ளதாக புராணங்கள் சொல்கிறது. இப்படி இந்த பங்குனி உத்திர தண்ணிக்கு நம்ம இறை வழிபாடு செஞ்சு வேண்டிட்டோன்னா திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நிச்சயமாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. புராணங்களில் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திர தண்ணிக்கு நடைபெற்ற சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா எந்தெந்த தெய்வங்களுக்கு அன்னைக்கு திருமண நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முருகப்பெருமான் தெய்வானைக்கு மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீ ராமர் சீதா, ஆண்டாள் ரங்கநாதர், சாவித்ரி சத்தியவான், கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர், இப்படிப்பட்ட எல்லா தெய்வங்களுக்கும் அன்னைக்கு தான் திருமணம் நடைபெற்றது. ஐயப்ப சுவாமி பூமியில் அவதரித்த நாளும் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தான். அதே மாதிரி நிறைய ஊர்களில் இருக்கிற மிகப்பெரிய பிரபலமான கோவில்கள்லாம் பிரம்மோற்சவம் ரொம்ப விமரிசையாக நடைபெறும். இந்த நாளில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாள் நட்சத்திரம்லாம் பார்க்காமையே திருமணம் நிச்சயம் பண்ணுவாங்க, திருமண நாளாகவே குறிப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திர நன்னாள் தான். இப்போது நம்ம பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்பு என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம், அதே மாதிரி கந்த குரு கவசம், இந்த மாதிரி என்னென்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ சிவபெருமான் மேலே முருகப்பெருமான் மேலே, அது எல்லாமே நம்ம வீட்டில் பாராயணம் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வேளை மட்டும் நம்ம ஆகாரம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மத்தியான வேளையில் பால் பழம் எடுத்துக்கிறது நல்லது. சாயங்கால வேளையில் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற திருக்கல்யாணத்தில் பங்கேற்று கொண்டு அதுக்கப்புறமா நம்ம ஆகாரமாக டிஃபன் மாதிரி சாத்விக உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு விரதம் யார் ஒருவர் திருமணம் ஆகாதவர் விரதம் இருந்து சுவாமியை, அதாவது முருகப்பெருமானா இருக்கட்டும் சிவபெருமானா இருக்கட்டும் வேண்டிக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு கண்டிப்பா கூடிய விரைவில் திருமணம் கை கூடும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி தம்பதியர் கூட விரதம் இருந்து சிவன் நம்பாளுக்கு அபிஷேகம் செய்யறத பார்த்து நம்ம வந்து விரதம் இருந்தோம்னா நீண்ட நாள் ஒற்றுமையுடன் வாழறதுக்காக சிவபெருமான் அம்பாள் வந்து அவங்களுக்கு அருள் புரிவாங்க அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, பங்குனி உத்திர தண்ணிக்கு சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். படிக்கின்றிலை பழனி திருநாமம், படிப்பவர் தான் முடிக்கின்றிலை முருகா என்கிளை, முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்குள், விம்மி விம்மி நவிக்கின்றலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே. இந்த ஸ்லோகத்தை சொல்லி முருகப்பெருமானை வேண்டிண்டு நம்ம வந்து விரதம் இருந்துக்கலாம். ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி நம்மளுடைய விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம பங்குனி உத்திர தண்ணிக்கு முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வேண்டி வணங்கினோம்னா எல்லா விதமான செல்வ செழிப்பும் அதே மாதிரி திருமண யோகம் கூடிய விரைவில் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமையும். யார் ஒருவர் 48 ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு வேறு ஒரு பிறவியே கிடையாது, முக்தி நிலையை அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை தவிர விடாமல் அனைவரும் முருகப்பெருமானையும் சிவபெருமான் பார்வதி தேவி ஐயப்ப சுவாமி எல்லோரையுமே அன்னைக்கு நம்ம வேண்டி வணங்கி அவர்களுடைய அருளை
பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் ஒரு பதிவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கரன்.